வணக்கம் நண்பர்களே, கல்வி சேவை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. புதிரி வினா விடைகள் நிறைய நாலஞ்சு வீடியோ போட்டாச்சு. 256 கொஸ்டின்லேருந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறை ஒழுக்கம் இச்சொற்றொடரின் இலக்கணம் வினைத்தொகை. நிறை ஒழுக்கம் இச்சொற்றொடரின் இலக்கணம் வினைத்தொகை. பாடா குயில் இச்சொல் காட்டும் இலக்கணம் இருக்கட்டை எதிர்மறை பெயரச்சம். பாடா குயில் இச்சொல் காட்டும் இலக்கணம் இருக்கட்டை எதிர்மறை பெயரச்சம். நீராறும் கடலுடுத்த என்ற தமிழ்த்தாய் வாழ்த்து பாடியவர் மனன்மணியம் பி சுந்தரனார். நீராறும் கடலுடுத்த என்ற தமிழ்த்தாய் வாழ்த்து பாடியவர் மனன்மணியம் பி சுந்தரனார். ஜனகணமன எனும் தேசிய கீதம் பாடியவர் ரவீந்திரநாத் தாகூர். ஜனகணமன எனும் தேசிய கீதம் பாடியவர் ரவீந்திரநாத் தாகூர். செந்தமிழ் நாடெனும் போதிநிலை என்ற பாடலை இயற்றியவர் மகாகவி பாரதியார். செந்தமிழ் நாடெனும் போதிநிலை என்ற பாடலை இயற்றியவர் பாரதியார், மகாகவி பாரதியார். திருவருட்பாவை இயற்றியவர் ராமலிங்க அடிகளார். திருவருட்பாவை இயற்றியவர் ராமலிங்க அடிகளார். திருவருட்பிரகாச வள்ளலார் எனும் சிறப்பு பெற்ற பெயர் பெற்றவர் ராமலிங்க அடிகளார். திருவருட்பிரகாச வள்ளலார் எனும் சிறப்பு பெயர் பெற்றவர் ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் கடலூர் மாவட்டம் மருதூர். ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் கடலூர் மாவட்டம் மருதூர். ராமலிங்க அடிகளாரின் பெற்றோர் ராமையா சின்னம்மையார். ராமலிங்க அடிகளார் எழுதிய நூல்கள் எவை? ஜீவகாருண்ய ஒழுக்கம், மறுமுறை கொண்ட வாசகம். ஜீவகாருண்ய ஒழுக்கம், மறுமுறை கொண்ட வாசகம். மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையையும் அறிவு நெறி விளங்க ஞான சபையையும் நிறுவியவர் ராமலிங்க அடிகளார். மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையையும் அறிவு நெறி விளங்க ஞான சபையையும் நிறுவியவர் ராமலிங்க அடிகளார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவர் ராமலிங்க அடிகளார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவர் ராமலிங்க அடிகளார். ஆர்வலர் பொருள் தருக அன்புடையவர். ஆர்வலர் பொருள் வந்து அன்புடையவர். என்பு பொருள் எலும்பு, உடல் பொருள் ஆவி. என்பு வந்து எலும்பு. வழக்கு பொருள் தருக வாழ்க்கை நெறி. வழக்கு என்பது வாழ்க்கை நெறி. ஈனும் பொருள் வந்து தரும். ஈனும்னா பொருள் வந்து தரும். ஆர்வம் பொருள் வந்து விருப்பம். ஆர்வம் பொருள் வந்து விருப்பம். நண்பு பொருள் வந்து நட்பு. நண்பு வந்து பொருள் நட்பு. பையகம் பொருள் உலகம். பையகம் வந்து பொருள் உலகம். மரம் பொருள் வந்து வீரம். மரத்தோட பொருள் வந்து வீரம். எண்பிலது பொருள் எலும்பில்லாதது புழு. எண்பிலது என்பது எலும்பில்லாதது புழு. வற்றல் மரம் பொருள் வந்து வாடிய மரம். வற்றல் மரம் வந்து வாடிய மரம். புறத்துறுப்பு பொருள் உடல் உறுப்புகள். புறத்துறுப்பு பொருள் வந்து உடல் உறுப்புகள். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் கிமு 31. திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் சென்னாப்புலவர், தெய்வப்புலவர், நாயனார். திருக்குறளின் பெரும் பிரிவுகள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 133. திருக்குறளில் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் எத்தனை குறட்பாக்கள் உள்ளன? 10. திருக்குறளில் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் எத்தனை குறட்பாக்கள் உள்ளன? 10. திருக்குறளில் மொத்தம் எத்தனை குறட்பாக்கள் உள்ளன? 1330. திருக்குறள் 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, சரியா தவறா? சரி. திருக்குறளின் வேறு பெயர்கள் முப்பால், பொதுமறை, தமிழ்மறை, உலக பொதுமறை. திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும் முறை கிபி 31. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவே சாமிநாத ஐயர்.
ஆடிப்பெருக்கில் ஆற்றில் விட்ட பழைய ஓலை சுவடிகளை பதிப்பித்தவர் உவே சாமிநாத ஐயர். ஆடிப்பெருக்கில் ஆற்றில் விட்ட பழைய ஓலை சுவடிகளை பதிப்பித்தவர் உவே சாமிநாத ஐயர். தமிழ் தாத்தா எந்த ஊரின் ஆற்றில் விட்ட ஓலை சுவடிகளை தேடி எடுத்தார்? தமிழ் தாத்தா எந்த ஊரின் ஆற்றில் விட்ட ஓலை சுவடிகளை தேடி எடுத்தார்? ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி. குறிஞ்சி பாட்டில் எத்தனை பூக்களுடைய பெயர்கள் உள்ளன? 99. குறிஞ்சி பாட்டில் எத்தனை பூக்களுடைய பெயர்கள் உள்ளன? 99. 10 பாட்டு நூல்களுள் ஒன்று குறிஞ்சி பாட்டு. 10 பாட்டு நூல்களுள் ஒன்று குறிஞ்சி பாட்டு. குறிஞ்சி பாட்டின் ஆசிரியர் கபிலர். குறிஞ்சி பாட்டின் ஆசிரியர் கபிலர். தமிழகத்தில் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள் கீழ்திசை சுவடிகள் நூலகம், சென்னை அரசு ஆவண காப்பகம், சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், சென்னை சரஸ்வதி மகால், தஞ்சாவூர். கீழ்திசை சுவடிகள் நூலகம், சென்னை அரசு ஆவண காப்பகம், சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், சென்னை சரஸ்வதி மகால், தஞ்சாவூர். உவி சாமிநாத ஐயர் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரம். உவே சாமிநாத ஐயர் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரம். உவே சாமிநாத ஐயரின் இயற்பெயர் வெங்கடரத்தினம். உவே சாமிநாத ஐயரின் இயற்பெயர் வெங்கடரத்தினம். தமிழ் தாத்தாவிற்கு ஆசிரியராக இருந்தவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. தமிழ் தாத்தாவுக்கு ஆசிரியராக இருந்தவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. தமிழ் தாத்தாவிற்கு அவருடைய ஆசிரியர் வைத்த பெயர் சாமிநாதன். தமிழ் தாத்தாவிற்கு அவருடைய ஆசிரியர் வைத்த பெயர் சாமிநாதன். உவேசாவின் விரிவாக்கம் உத்தமதானபுரம் வெங்கட சுப்பையா மகனான சாமிநாதன். உவேசாவின் விரிவாக்கம் உத்தமதானபுரம் வெங்கட சுப்பையா மகனான சாமிநாதன். உவேசா எந்த இதழில் தன் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதினார்? ஆனந்த விகடன். உவேசா எந்த இதழில் தன் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதினார்? ஆனந்த விகடன். உவேசாவின் வாழ்க்கை வரலாறு எந்த பெயரில் நூலாக வெளிவந்தது? என்சரிதம். உவேசாவின் வாழ்க்கை வரலாறு எந்த பெயரில் நூலாக வெளிவந்தது? என்சரிதம். உவேசா பதிப்பித்த நூல்கள் 8 தொகை 8, 10 பாட்டு 10, சீவகசிந்தாமணி 1, சிலப்பதிகாரம் 1, மணிமேகலை 1, புராணங்கள் 12, உலா 9, பூவை 6, தூது 6, வெண்பா நூல்கள் 13, அந்தாதி 3, பரணி 2, மும்மணி கோவை 2, இரட்டைமணி மாலை 2, இதர பிரபந்தங்கள் 4. உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் எந்த ஆண்டு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது? 2006. உவேசா வந்து அவர்களின் தமிழ் தொண்டை பெருமைப்படுத்துகிற வகையில் வந்து அஞ்சல் தலை வந்து எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 2006. தமிழின் முதல் எழுத்து எது? ஆ தொடர்ந்து வரும். தமிழின் முதல் எழுத்து வந்து ஆ தொடர்ந்து வரும். ஆ என்ற எழுத்து எதனை குறிக்கிறது? மனிதன். ஆ என்ற எழுத்து எதனை குறிக்கிறது? மனிதன். ஆவில் உள்ள இதை குறிக்க ஐ எதை குறிக்கிறது? வேட்டையாடுவதற்கு மனிதன் முதுகில் சுமந்த அம்புக்கூடு. வேட்டையாடுவதற்கு மனிதன் முதுகில் சுமந்த அம்புக்கூடு. நட்பு எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. இங்க இந்த இஞ்ச இம்ப இன்ட இன் ர. நட்பு எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. இந்து த இஞ்ச் ச இம்ப இன்ட இன் ர. நட்பு எழுத்துக்களை டேஷ் என மரபெழுக்களும் கூறுகிறது. இன எழுத்துக்கள் என்று கூறுகிறது. நட்பு எழுத்துக்களை டேஷ் என மரபெழுக்களும் கூறுகிறது. இன எழுத்துக்கள். தமக்குரியவர் பிரித்து எழுதுக. தமக்கு பிளஸ் உரியவர். அன்பினும் அன்பு பிளஸ் ஈனும். நிழலுரிமை நிழல் பிளஸ் அருமை. வழக்கின்ப வழக்கு பிளஸ் இன்ப. புறத்துறுப்பு புறம் பிளஸ் துறப்பு. தரம் இல்லை தரம் பிளஸ் இல்லை. பருப்பு பிளஸ் உணவு சேர்த்தெழுக. பருப்புணவு. கரும்பு பிளஸ் இங்கே கரும்பிங்கே. அவன் பிளஸ் அழுதான் அவன் அழுதான். அவன் பிளஸ் ஓடினாள் அவள் ஓடினாள். முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர் திருவள்ளுவர். முயற்சி திருவினையாக்கும் என்று கூறியவர் திருவள்ளுவர். நாலடியாரை இயற்றியவர் சமண முனிவர். நாலடியாரை இயற்றியவர் சமண முனிவர். நாய்க்கால் பொருள் வந்து நாயின் கால். நாய்க்கால் பொருள் வந்து நாயின் கால். ஈக்கால் பொருள் வந்து ஈயின் கால். ஈக்கால் பொருள் வந்து ஈயின் கால். அணியர் பொருள் வந்து நெருங்கி இருப்பவர். அணியர் பொருள் நெருங்கி இருப்பவர்.
எண்ணாம் பொருள் தருக என்ன பயன், எண்ணாம் பொருள் தருக என்ன பயன். செய் பொருள் வந்து தூரம், செய் பொருள் தூரம், செய் வயல், செய் வயல். மூவலூர் ராமாமிர்தம் பிறந்த ஆண்டு 1883. மூவலூர் ராமாமிர்தம் பிறந்த ஆண்டு 1883. உயிர்மை நெடிலெழுத்துக்கள் எத்தனை, 126. உயிர்மை நெடிலெழுத்துக்கள் எத்தனை, 126. புதிய விடியல்கள் என்ற நூலை எழுதியவர் தாரா பாரதி. புதிய விடியல்கள் என்ற நூலை எழுதியவர் தாரா பாரதி. அவள் பொருள் வந்து பள்ளம், அவள் என்றால் பொருள் பள்ளம். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் கல்யாண சுந்தரம். மூவினம் மூவிடம் முக்காலம் மூவுலகம், பொருத்தம் இது மூவிடம், பொருத்தம் வந்து மூவிடம். நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம், அகர வரிசைப்படுத்துக. ஆகாயம் காற்று நிலம் நீர் நெருப்பு, ஆகாயம் காற்று நிலம் நீர் நெருப்பு. திருக்குறள் எத்தனை மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, 107. திருக்குறள் வந்து எத்தனை மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, 107. ஹிந்தி செம்மொழி இல்லை சரியா தவறா, சரி ஹிந்தி வந்து செம்மொழி இல்லை சரியா தவறா, சரி. மதுரை என்ற பெயர் முக்காலத்தில் கல்வெட்டில் எவ்வாறு வந்தது, மதுரை. மதுரை என்ற பெயர் முக்காலத்தில் கல்வெட்டில் எவ்வாறு வந்தது, மதுரை. ஈச்சந்தட்டை பிழை திருத்தம் காட்டுக, ஈச்சந்தட்டு ஈச்சந்தட்டு. யானை கரும்பு இச்சொற்களை குறிக்கும் சொல் வேழம், யானை கரும்பு இச்சொற்களை குறிக்கும் சொல் வேழம். முயற்சி செய் இத்தொடர் என கூறுக, கட்டளை தொடர். முயற்சி செய் எத்தொடர் என கூறுக, கட்டளை தொடர். பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம், பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அகரம் ப்ளஸ் ஆதி சேர்த்து எழுதுக அகராதி, அகரம் ப்ளஸ் ஆதி சேர்த்து எழுதுக அகராதி. பைங்குவலை பிரித்து எழுதுக பசுமை ப்ளஸ் குவலை, பைங்குவலை பிரித்து எழுதுக பசுமை ப்ளஸ் குவலை. தமிழ் எழுத்துக்களை எழுதவும் ஒழிக்கவும் கற்றுத்தரும் இணையதளம் தமிழகம், தமிழக தமிழ் எழுத்துக்களை எழுதவும் ஒழிக்கவும் கற்றுத்தரும் இணையதளம் தமிழகம். கயல்விழி என்பது ஊமை தொகை, கயல்விழி என்பது ஊமை தொகை. மாப்பழ வாழை என்பது உண்மை தொகை, மாப்பழ வாழை என்பது உண்மை தொகை. சென்னையில் டேஷ் பெயரில் நூலகம் உள்ளது, தேவநேய பாவனார். சென்னையில் தேவநேய பாவனார் பெயரில் நூலகம் உள்ளது. அழகின் சிரிப்பு நூலை எழுதியவர் யார், கண்ணதாசன். அழகின் சிரிப்பு நூலை எழுதியவர் யார், கண்ணதாசன். மதிமுகம் உருவகமாய் மாறும்போது டேஷ் ஆகும் முகமதி, மதிமுகம் உருவகமாய் மாறும்போது டேஷ் ஆகும் முகமதி. நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படும் பத்து பாட்டு நூல் எது, முல்லைப்பாட்டு. நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படும் பத்து பாட்டு நூல் எது, முல்லைப்பாட்டு. குமார சம்பவம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யார், காளிதாஸ். குமார சம்பவம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யார், காளிதாஸ். குமார சம்பவம் என்றால் என்ன, முருகன் பிறந்த கதை. குமார சம்பவம் என்றால் என்ன, முருகன் பிறந்த கதை. துரியோதனின் தங்கை பெயர் தூஷாலா, துரியோதனின் தங்கை பெயர் தூஷாலா. ராமாயணத்தில் வரும் பரதனின் தாயார் கைகேயி, ராமாயணத்தில் வரும் பரதனின் தாயார் யார், கைகேயி. வால்மீகி ராமாயணத்தை எந்த மொழியில் எழுதினார், சமஸ்கிருதம். வால்மீகி ராமாயணத்தை எந்த மொழியில் எழுதினார், சமஸ்கிருதம். தரணி என்றால் என்ன, பூமி, தரணி என்றால் பூமி. 1964 வெளிவந்த கலைஞரின் பூம்புகார் திரைப்படம் எந்த காப்பியத்தை தழுவியது, சிலப்பதிகாரம். 1964 வெளிவந்த கலைஞரின் பூம்புகார் திரைப்படம் எந்த காப்பியத்தை தழுவியது, சிலப்பதிகாரம். உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என கூறியவர் நோம் சாம் சுகி, நோம் சாம் சுகி. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என கூறியவர் நோம் சாம் சுகி. தமிழ் மொழியில் எத்தனை ஓரெழுத்து ஒருமொழி சொற்கள் உள்ளன, 42. தமிழ் மொழியில் எத்தனை ஓரெழுத்து ஒருமொழி சொற்கள் உள்ளன, 42. இந்த ஓரெழுத்து ஒருமொழி சொல்லுக்கு ஒரு வீடியோவை போட்டிருக்கேன், பாருங்க. பணியும் குணம் கொண்டது பெருமை, பணியும் குணம் கொண்டது பெருமை. நீதிநெறி விளக்கத்தின் ஆசிரியர் குமரகுருபரர், நீதிநெறி விளக்கத்தின் ஆசிரியர் குமரகுருபரர். உடல்நிலை மெய்மயக்கம் பயின்று வருவது ஒப்பம், உடல்நிலை மெய்மயக்கம் பயின்று வருவது ஒப்பம். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை எழுதியவர் திருவள்ளுவர், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை எழுதியவர் திருவள்ளுவர். உயிர்மை நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை 126.
உயிர்மை நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை 126. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வை. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வை. விடை வகைகள் எட்டு. யாப்பெருங்கல காரிகையின் ஆசிரியர் அமிர்த சாகரர். யாப்பெருங்கல காரிகையின் ஆசிரியர் அமிர்த சாகரர். நான்கு சீர்கள் கொண்டாடி அளவடி. நான்கு சீர்கள் கொண்டாடி அளவடி. ஒரு அடியில் நான்கு சீர்களிடும் இரண்டாம் எழுத்து ஒன்று வர தொடுப்பது முற்று எதுகை. ஒரு அடியில் நான்கு சீர்களிடும் இரண்டாம் எழுத்து ஒன்று வர தொடுப்பது முற்று எதுகை. ஆசிரியப்பாவின் வேறு பெயர் அகவற்பா. ஆசிரியப்பாவின் வேறு பெயர் அகவற்பா. செந்தமிழ் என்பது பண்பு தொகை. செந்தமிழ் என்பது பண்பு தொகை. மோர்க்குடம் என்பது இரண்டாம் வேற்றுமை உறவும் பயனும் உடன் தொக்கத் தொகை. மோர்க்குடம் என்பது இரண்டாம் வேற்றுமை உறவும் பயனும் உடன் தொகத் தொகை. வினை முற்றையோ பெயர் சொல்லையோ வினை சொல்லையோ பயனிலையாக கொண்டு முடிவது முதல் வேற்றுமை. வினை முற்றையோ பெயர் சொல்லையோ வினை சொல்லையோ பயனிலையாக கொண்டு முடிவது முதல் வேற்றுமை. நீங்கள் ஒப்பு எல்லை எது என்னும் பொருளை உணர்த்தும் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை. நீங்கள் ஒப்பு எல்லை எது என்னும் பொருளை உணர்த்தும் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை. சொல்லின் செல்வர் என பாராட்ட பெற்றவர் ராபி சேது பிள்ளை. சொல்லின் செல்வர் என பாராட்ட பெற்றவர் ராபி சேது பிள்ளை. தொழில் பெயர் மூன்று வகைப்படும். கவிப்பாவிற்குரிய ஓசை துள்ளல். கவிப்பாவிற்குரிய ஓசை துள்ளல். உமர் கையாம் பாடல்களை தமிழில் மொழிபெய்த்தவர் கவிமணி. உமர் கையாம் பாடல்களை தமிழில் மொழிபெய்த்தவர் கவிமணி. உலா பரணி பிள்ளை தமிழ் ஆகிய மூன்று வகை சிற்றிலக்கியங்களையும் பாடியவர் ஒட்டக்கூத்தர். உலா பரணி பிள்ளை தமிழ் ஆகிய மூன்று வகை சிற்றிலக்கியங்களையும் பாடியவர் ஒட்டக்கூத்தர். அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூலை எழுதியவர் கண்ணதாசன். அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூலை எழுதியவர் கண்ணதாசன். தேவாரம் பாடிய மூவர் அப்பர் சம்பந்தர் சுந்தரர். தேவாரம் பாடிய மூவர் வந்து அப்பர் சம்பந்தர் சுந்தரர். பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தூர்ந்து வருதல் முயற்கொம்பே என முழங்கியவர் பாரதிதாசன். பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தூர்ந்து வருதல் முயற்கொம்பே என முழங்கியவர் பாரதிதாசன். குறிஞ்சி நிலத்திற்குரிய பெரும்பொழுது யாமம். குறிஞ்சி நிலத்திற்குரிய பெரும்பொழுது யாமம். முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது மாலை. மருதம் நிலத்திற்குரிய பெரும்பொழுது வைகரை. மருதம் நிலத்திற்குரிய பெரும்பொழுது வைகரை. மாலை நிலத்திற்குரிய பெரும்பொழுது நண்பகல். மாலை நிலத்திற்குரிய பெரும்பொழுது நண்பகல். நரி கத்த ஆந்தை பாட மரபு வழுவை நீக்குக. நரி ஊளையிட ஆந்தை அலற. நரி ஊளையிட ஆந்தை அலற. மருதநில மக்கள் பாடும் சிற்றிலக்கியம் பல்லு. மருதநில மக்கள் பாடும் சிற்றிலக்கியம் பல்லு. திரிவேணி சங்கமம் சிந்து கங்கை சரஸ்வதி. திரிவேணி சங்கமம் சிந்து கங்கை சரஸ்வதி. மந்திராலயத்தில் ஜீவசமாதி அடைந்த ஆன்மீக தலைவர் யார்? ஸ்ரீ ராகவேந்திரன். மந்திராலயத்தில் ஜீவசமாதி அடைந்த ஆன்மீக தலைவர் யார்? ஸ்ரீ ராகவேந்திரன். நன்றி, வணக்கம்.